ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் வரலாற்று ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் மேஷம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில வந்து மாந்தி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா இந்த மேஷம் ராசியின் தன்மை உங்கள் ராசி இலக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொல்லை. தொல்லை மட்டும் இல்லாம அந்த ஸ்தானம் நமக்கு யோகமா இருந்தா யோகமே கிடைக்காது, பாதகமா இருந்தா மிகப்பெரிய பாதகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாந்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரேத சாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு விதமான ஆபி அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு அடியேன் உணர்ந்தது என் தாய் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த பட்டவர்த்தனமா வெளிப்படையை நான் ஓப்பனா சொல்லிடுறேன். மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு முன்னால் பிறந்து இறந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய கன்னி தெய்வங்கள் தான் மாந்தி. நான் உணர்ந்த விஷயங்கள் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர். நான் அதை வந்து நான் மனசு போட்டு உணர்த்திக்கிறது இல்லை. எனக்கு கிடைக்கிற விஷயங்கள் என்ன, எனக்கு என் தாய் என்ன கொடுக்குறா, எனக்கு இந்த இயற்கை இந்த நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்கள் இந்த இயற்கை எனக்கு என்ன கொடுக்குதோ அதை வந்து நான் என் அறிவுக்கு எட்டியபடி நான் யோசிக்கிற விஷயத்த தெளிவாக கொடுக்குறேன். ஒருத்தருக்கு வந்து மேச ராசியில வந்து மாந்தி இருக்கிறார் அப்படின்னா, மேச ராசி இரண்டாம் இடமாக வந்தால் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் ஆண் குழந்தை, அது மூணாம் இடமா இருந்தால் சகோதர உறவு, நாலாம் இடம் இருந்தால் தாய் சார்ந்த விஷயங்கள், ஐந்தாம் இடம் இருந்தால் குழந்தை சார்ந்த விஷயங்கள், ஆண் குழந்தை எல்லாமே ஆண் சம்பந்தப்பட்ட அமைப்பாக தான் வரும். ஆறாம் இடமா இருந்தால் தாய் மாமன், ஏழாம் இடமா இருந்தால் திருமண வயதில் உள்ள வாலிப வயதில் உள்ள ஒரு பெண் ஒரு ஆண், எட்டாம் இடமாக இருந்தால் உங்களுடைய மனைவி அல்லது கணவர் சார்ந்த வழியில் உள்ள ஒரு ஆண், ஒன்பதாம் இடமாக இருந்தால் உங்கள் அப்பா, பத்தாம் இடமாக இருந்தால் உங்களுடைய அப்பா வழியில் உள்ள சரிங்களா, அப்பா வழியில் உள்ள பெண் மற்றும் ஆண் போன்ற உறவுகள், பதினோராம் இடமாக வந்தால் அது பெரியப்பா அல்லது அண்ணன் அல்லது அக்கா இது போன்ற உறவுகள் சரிங்களா. இப்படி வந்து எல்லா விஷயத்தை தகுந்த மாதிரி அந்த மாந்தி செயல்படும். உங்கள் ராசி இலக்கணத்திற்கு அந்த மேச ராசி என்னை அமைப்பாக வருதோ அதுதான் கணக்கு. சரி, மேச ராசியில வந்து மாந்தி இருக்கிறார் அப்படின்னாலே அங்க கண்டிப்பாக நீங்க இறந்தவங்க வழிபாடு உங்கள் வீட்டில் உண்டு. அது உங்கள் தாத்தாக்கு முட்டிருப்பாங்க, அது பாட்டிக்கு முட்டிருப்பாங்க, அப்பாவுக்கு முட்டிருப்பாங்க, அம்மாவுக்கு முட்டிருப்பாங்க, அல்லது நீங்கள் பிறந்து வளர்ந்து வர்ற இந்த கொஞ்ச நாள்லே ஒரு சகோதர உறவு, நான் ஏற்கனவே சொன்ன என்னென்ன உறவு சொன்னாலும் அந்த உறவு சார்ந்த விஷயங்கள் அங்கே வந்து டெத்தாக இருக்கும். அவங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் உங்கள் வாழ்க்கை மாறும். அதுக்கப்புறம் தான் அந்த மேசராசின் தன்மை உங்களுக்கு சாதமாக கிடைக்கும். எளிமையாக நீங்கள் இது ஆழமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும், நான் எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த மேச ராசி என்ன அமைப்பாக வருதுன்னு பாருங்க, அந்த அமைப்பு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சரி, இங்கே வந்து அந்த மாந்தியோடு என்னென்ன கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அது சார்ந்த விஷயங்கள் அங்கே தொல்லையாக தான் இருக்கும். உதாரணமாக வந்து மாந்தியோட சூரியன் இருந்தால் அப்பா இல்லை, மாந்தியோட வந்து சந்திரன் இருந்தால் அம்மாவுக்கு தொல்லை, மாந்தியோட வந்து செவ்வாய் இருந்தால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சகோதர உறவு, அது செவ்வாயின் ஆட்சி வீடு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா சகோதர உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அடுத்து வந்து புதன் இருந்தால் தாய்மாமன் இல்லை, இப்படி எடுத்துக்கிட்டே போகலாம். இப்போ சுக்கரன் இருந்தால் கன்னி பெண்கள் இல்லை, திருமண ஏஜில் உள்ள கன்னி பெண்கள் நம்ம குடும்பத்தில் இறந்துருக்காங்கன்னு கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ ராகு இருந்தார்னா தாத்தா இல்லை, கேது இருந்தார்னா பாட்டி இல்லை, அவ்வளோதான். சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் உள்ள இருக்குது, அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த மூணு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அது சார்ந்த உறவுகளும் அங்கே நமக்கு காலமாயிருப்பாங்க, அவங்க வழிபடக்கூடிய சூழல் இருக்கும். கேது சேரத்தில் மாந்தி இருந்தார்னா நீங்கள் உங்கள் பாட்டியை உங்களுடைய அப்பா வழிபாட்டி அம்மா வழிபாட்டி இந்த பாட்டி என்று சொல்லக்கூடிய உறவுகளை நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது அவங்க வாழ்க்கை மாறும். அவங்கள தான் நீங்கள் வழிபாடு செய்யணும், அவங்க தான் அந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மான்னு கணக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சுக்கர நட்சத்திரத்தில் வந்து அவர் இருக்கிறார் அப்படின்னா, உங்கள் வீட்டில் கன்னிப்பெண் என்று சொல்லக்கூடிய கன்னிப்பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் மரணமாகி அது வந்து திருமணம் ஏஜிக்கு முன்னாலே வந்து மரணமாகி குழந்தையாக இருக்கும்போது மரணமாகி இந்த மாதிரி அமைப்பு வந்துடும். இந்த மாதிரி அமைப்பில் வந்து உங்கள் குடும்பத்தில் இந்த அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நட்சத்திரத்தில் வந்து அங்கே மாந்தி பகவான் இருக்கிறார் அப்படின்னா நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் அப்பா உங்கள் அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பு, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ளே வந்துடும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி போன்ற விஷயங்கள் உள்ளே வந்துடும். அதே சமயத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயமும் உள்ளே இருக்கும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து மாந்தி பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா மேச ராசியில் நீங்கள் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு என்ன ஸ்தானமாக அந்த மேச ராசி வருதுன்னு பாருங்கள். அந்த மேச ராசி உண்டான காரக உறவு சம்பந்தப்பட்ட ஒரு ஆண் குழந்தை
நூத்துக்கு 99% ஆண் குழந்தை உங்கள் வீட்டில் பிறந்து இழந்து தாத்தா வழிபாடு செஞ்சிருப்பாங்க, பாட்டி வழிபாடு செஞ்சிருப்பாங்க, அப்பா வழிபாடு செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அவங்களை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தாங்க அந்த ஸ்தானம் உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். அடியேன் உணர்ந்தது, மறுபடியும் சொல்றேன், அடியேன் உணர்ந்தது தாய் முத்தாரம் உணர்த்தியது. அந்த அமைப்புல மேசராசியில வந்து ஒரு கிரகம் இருக்குது, அதோட வந்து மாந்தி இருக்கிறாருன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நான் சொன்ன இந்த அமைப்புல வந்து ஒரு ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய கன்னி தெய்வம் வீட்டில் இருக்கும். அந்த தெய்வத்துக்கு தினமும் நீங்கள் வந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணி, அதுக்கு மேல வந்து ஒரு கற்பூரம் பத்த வச்சு, நீங்க சாப்பிட்ற உணவு சார்ந்த விஷயங்கள் என்ன 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 நீங்க சாப்பிடுங்களோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. அந்த மேச ராசியில இருக்கிற அந்த மாந்தி பகவான் உங்களுக்கு வந்து ஒரு நாளும் தொலை கொடுக்க மாட்டார். இதை இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன், இதுக்கு வழிபடக்கூடிய நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு நேரம் மட்டும்தான் நீ வழிபாடு செய்யணும். பகல் நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சாப்பாடு வைக்கிறோம், ஒரு சாப்பாடு வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வச்சு எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் முறையாக நீங்கள் வழிபாடுன்னு செய்கிறீங்க அப்படின்னா அது இரவு நேரம் மட்டுமே செய்ய வேண்டும். பகலில் குளிச்சுட்டு வரோம், குளிச்சுட்டு வந்து ஒரு சும்மா தண்ணி மூந்து வைக்கிறோம், ஒரு கற்பூரம் பார்த்துக்கலாம், அது செய்யலாமா செய்யலாம். சாப்பாடு சாப்பிட போகிறோம், ஒரு தட்டு நேரம் சாப்பாடு போட்டு வந்துட்டோம், கொஞ்சம் வச்சு அந்த சாப்பாடை வச்சுட்டு எடுத்து சாப்பிடலாமா சாப்பிடலாம், எல்லாமே ஓகே. ஆனால் முறையாக வழிபாடுன்னு ஒன்று இருக்குது, அந்த முறையான வழிபாடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் பகலை செய்யும்போது சக்ஸஸ் ஆகாது. மாந்தின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தான் அது தன்னுடைய நற்பலனையும் கெடுபலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அந்த கிரகங்கள் வேலை செய்யும். அப்போ இரவு நேர வழிபாடு நீங்கள் எடுத்துக்கங்க, வாழ்க்கையில் செய்யலாம். அப்போ மேசராசியில் வந்து மாந்தி பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து அப்படியே விரிச்சு பாருங்க, உங்கள் ராசி இலக்கணத்துக்கு என்ன ஸ்தானமாக வருதுன்னு பாருங்க, அந்த ஸ்தானத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம் என்னன்னு பாருங்க. அது ஆண் குழந்தையாக வரும், அது மாமா உட்பட நீங்கள் என்னென்ன உறவு சொல்லணும் அந்த உறவு சார்ந்த விஷயங்கள் உள்ள கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கும். அவங்கள வழிபாடு செய்ய 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 மேச ராசியின் தன்மை ஒரு தலைமை பண்பு வைப்பது, தலையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை டென்ஷன் இல்லாமல் இருப்பது, செவ்வாயின் வீடு. அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து ஒரு கோல்டாக செஞ்சு வாழ்க்கையில் செய்கிறோம் அப்படிங்கிற விஷயம் உள்பட உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் போல அந்த மேசராசி உங்களுக்கு யோகத்தை செய்யும். பாதகமான சூழலில் அந்த மேசராசி இருந்தால் பாதகத்தை தோஷத்தை நிவர்த்தி செய்து அந்த பாதக சாணத்தில் இருக்கிற நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு அருளும். சரிங்களா, எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.